ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆனோன்னு என்ன பண்ணணும் சார், அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். யார் யார் எந்தெந்த ரேங்கில் வருவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருதான்னு பாருங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வந்துருச்சுன்னா உங்களோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும். அப்போது நீங்கள் டென்டேட்டிவாக ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் எடுக்கும்போது 26ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனவுடனே சப்போஸ் ஒரு சில குவரிஸ்லாம் இருக்கும், அந்த குவரிஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக 26, 27, 28, 29, 30 உங்களோட குவரிஸ் எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. என்னென்ன குவரிஸ் இருக்கோ அந்த குவரிஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இது எல்லாமே வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் தேதியிலேருந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் மோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, இந்த மூணு கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருவாங்க. 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் உங்களோட கவுன்சிலிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். இதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா என்ன, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரி அண்ட் வொக்கேஷனல். அப்போ வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் 3 ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கும், அகாடமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக நடந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு தனியாக வந்து ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேரலெல்லாம் வந்து பார்த்தோன்னா 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு, அவங்களுக்கும் தனியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், வொக்கேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை ரேங்க் லிஸ்டர் வரும் அப்படின்னா, உனக்கு வந்து டோட்டலாக 6 ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும், சரிங்களா? அப்போது 6 ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங். அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து ஜென்ரல் அகாடமிக் ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு வந்து பப்ளிஷ் ஆகும். இதில் வந்து உங்களோட ரேங்க்கு, அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, கம்யூனிட்டியில் எவ்வளோ என்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் வந்து எத்தனை இருக்கீங்க அப்படின்றது பப்ளிஷ் ஆகும், சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பப்ளிஷ் ஆகும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் அப்லோடட் ப்ளஸ் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 149737 ஸ்டூடெண்ட்டு சோஃபார் இருக்காங்க, சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க் வந்து பப்ளிஷ் ஆகும். இந்த ரேங்க் பப்ளிஷ் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேங்கை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய காலேஜஸை எடுத்து வச்சுருப்போம். என் நம்பர் ஆஃப் காலேஜ் ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேங்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சில சாய்ஸ்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு தெரியும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை டாப் மோஸ்ட்ல வச்சிருப்போம், கிடைக்கும் அப்படின்னு தெரியும், அதை வந்து மிடில் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப மிடில் லோ லெவல் காலேஜ்லாம் வந்து லாஸ்ட்டில் வச்சுருப்போம், சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். எப்படி சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரலாக வந்து இனிஷியல் வேகன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை போட முடியும். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட், ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து 24 8ஆம் மாதம் வரையும் நடக்கும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்கும். இது வந்து 28/8/2023லேருந்து 30/8/2023 வரையும் நடக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க, சப்போஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, இல்லை அப்ளிகேஷன் தப்பாக போட்டிருப்பாங்க, இல்லை வந்து சப்ஜெக்டில் எதனா ஃபெயில் ஆகியிருப்பாங்க, அவங்க ரீவேல்யூஷன் போட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க, இல்லை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, இது எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட்டு விட்டு போயிருக்கோம் அந்த சீட்டு எல்லாமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வரும். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து டாப் மோஸ்ட் காலேஜில் மேக்ஸிமம் எல்லா பிரான்ச்சும் முடிஞ்சிடும், சரிங்களா? இதில் வந்து எந்தெந்த பிரான்ச்சு சார் இருக்கும் அவைலபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சிவில் அண்ட் மெக்கானிக்கல் வந்து அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. எஸ்சி கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சப்போஸ் அவங்களுக்கு மேக்ஸிமம் சாய்ஸ் லிஸ்ட்டை நல்லா போட்டாலே நல்ல காலேஜ் கிடச்சிரும். அதையும் மீறி அவங்களுக்கு ஒஸ்ட்டு காலேஜ் கிடைக்கிது அப்படின்னா அவங்க சாய்ஸ் லிஸ்ட்டை மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்காக நல்ல காலேஜில் சீட்டு இருக்கும். எஸ்சிஏ கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கம்மி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அதனால் வந்து அந்த சீட் எல்லாமே வந்து லேப்ஸ் ஆகிடும். அந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்போ ஜென்ரல் கவுன்சிலிங்லேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சீட் எடுத்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்லேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் நடக்குது. இது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜெலாம் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும். ஒரு ஒரு ரவுண்டு முடியும் போதும் உங்களுக்கு வந்து 7 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை வந்து பார்த்துங்க. ரேங்க் லிஸ்ட்டு வந்தவுடனே சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது கைடன்ஸ் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை கெரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.